Hello friends, welcome to Rabbit Fate channel. நாம இப்ப இந்த வீடியோல 11th தமிழ்ல 3rd யூனிட்டுக்கான book by question answers வந்து பார்க்க போறோம். பல உள் தெரிக அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கூற்று விளக்கம் வச்சு நம்ம क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. கோடு என்பது தமிழ் சொல்லாகும். இதற்கான விளக்கம் கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னன்னா கூற்றும் சரி, விளக்கமும் சரி. இதுக்குரிய ஆன்சர் கூற்றும் சரி, விளக்கமும் சரி. நெக்ஸ்ட் காவடி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார். யாரு? அண்ணாமலையார். நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. வெள்ளி வீதியார் குறுக்கு தொகை, வெள்ளி வீதியார் குறுக்கு தொகை. அண்ணாமலையார் காவடி சிந்து, அண்ணாமலையார் காவடி சிந்து. வாடிவாசல் செல்லப்பா, வாடிவாசல் செல்லப்பா. இளம் பெரும்பழுதி புறநானூறு. அப்போ இதுக்குரிய ஆன்சர் இ. இதுக்குரிய ஆன்சர் இ இருக்கக்கூடிய மூணாவது ஆப்ஷன். நெக்ஸ்ட் இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. இதுக்குரிய ஆன்சர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நெக்ஸ்ட் பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? என்னென்ன அடிப்படை உறுப்புகள் அப்படின்னா பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இருக்கும். பகுதியும் விகுதியும் அடிப்படையான ஒண்ணு. நெக்ஸ்ட் சீவை தாமோதரன் பிள்ளைகளை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம படிக்க வேண்டிய ஒன்று. நம்ம வந்து இந்த சான்றோர் சரித்திரத்தில், சான்றோர் சித்திரத்தில் வந்து நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா இந்த ஆசிரியரை பற்றி இவருக்குரிய அந்த கொஷின் ஆன்சர்ஸ் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் சீவை தாமோதரனார எப்படி ஒரு சிறப்பான பெயரால் அழைக்கிறோம் அப்படின்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் அப்படின்னா சீவை தாமோதரனார். தாமோதரனார் தலைமகன், தமிழோட தலைமகன் தாமோதரன். எல்லாமே தா வரிசையில் வருது. தமிழோட தலைமகன் தாமோதரனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் தமிழை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. மெயினாக நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை என்ன செய்கிறாருன்னா உரையோடு பதிப்பிச்சு வெளியிடுறாரு. அதாவது இவர் இலங்கையில் பிறந்தவர், இந்தியாவுக்கு 20வது வயசில் வர்றாரு. பிறந்தது இலங்கை, 20 இவரோட 20வது வயதில் இந்தியாவுக்கு வர்றாரு. எல்லாமே ஈயின்னு வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே தாத்தா. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் தாமோதரன் பார்த்தோம். ரெண்டாவது இலங்கையில் பிறந்தவர், 20வது வயசில் இந்தியாவுக்கு வர்றாரு. வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை உரையோட, அதாவது உரை நம்ம எப்படி கோனார் உரை இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம நோட்ஸ் கைடெல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி உரையோட சேர்த்து பதிப்பிச்சு வெளியிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு வள்ளல் தான் யார் அப்படின்னா சீவை தாமோதரனார். இவர் இந்த மாதிரி நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை உரையோட சேர்த்து பதிப்பிச்சு வெளியிட்டதுனால நிறைய அறிஞர்களோட கவனத்தை இவர் வந்து ஈர்த்தார். நெக்ஸ்ட் 1868 ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். அதாவது தொல்காப்பியத்தில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 3 அதிகாரம் இருக்குது. எழுத்து, சொல், பொருள். இதில் சொல் அதிகாரத்திற்குன்னு நிறையா பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் சேனாவரையர். யார்? சேனாவரையர். சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதின ஒருத்தரை பற்றி தான் ஒருத்தர் வந்து உரை எழுதியிருக்கார். யார் அப்படின்னா சேனாவரையர். அவரோட உரையை தான் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா பதிப்பிச்சிருக்காரு. தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் இருக்குது. அதில் ஒரு அதிகாரம் சொல்லதிகாரம். அந்த சொல் அதிகாரத்தில் உரை எழுதின ஒரு ஆள் தான் சேனாவரையர். அவரோட உரையை பதிப்பிச்ச ஒரு பெரிய வள்ளல் தான் இந்த தாமோதரனார். அது மட்டும் இல்லாமல் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து வெளிவிட்டு புகழ் பெற்ற ஒரு பெரிய ஒரு தலைவர் தான் தாமோதரனார். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே இவர் பதிப்பிச்ச நூல்கள். இவர் எழுதின நூல் என்னென்ன அப்படின்னா கலித்துறை, அதாவது கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 6 வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி பாட புத்தக நூல்களையும் எழுதியுள்ளார். 6 வாசக புத்தகம் இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் புக்ஸையும் வந்து எழுதியிருக்காரு. இப்போ இவர் எதெல்லாம் பதிப்பிச்சிருக்காருன்னு பார்த்தோம். வந்த உடனே நீதிநெறி விளக்கம், ரெண்டாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில்
சேனாவரையாரோட உரையை வந்து பதிப்பிச்சிருக்காரு. மூணாவது இறையனார் அகப்பொருள், கலித்தொகை, வீரச்சோழியம். இப்போ இந்த அஞ்சு பதிப்பிச்ச நூல்களை நம்ம ஞாபகம் வைக்கிறோம். நீதிநெறி விளக்கம், சொல்லதிகாரம் அதாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரம், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல் நீதியாக இருங்கன்றது மட்டும்தான். நீதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் மொதல் உதவி செய்யணும். அப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட களியே இருந்தாலும், சாப்பிட்றதுக்கு நல்ல வெரைட்டியான ரைஸ் இல்லை, களி இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு தரணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, நீதியாக இருக்கிறது வீரமாக இருக்கிறதுக்கு அழகு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் ஐந்து நூல்கள் இவர் பதிப்பித்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு எழுதின நூல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம். கட்டளை, நட்சத்திரம், சூளாமணி, இந்த மூணு நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியர் ஆக்கினார். அதாவது இவரோட தமிழ் பணியை பார்த்த ஒரு பாதிரியார் தான் யார் அப்படின்னா பெர்சிவரல். இவர் பரவாயில்லையே, இந்த அளவுக்கு வந்து நிறையா வந்து தமிழுக்காக பண்ணுறாருன்னு சொல்லி பெர்சிவரல் பாதிரியார் என்ன செய்கிறாருனா, அவர் நடத்திக்கிட்டு இருந்த தினவர்த்தமானி அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஆசிரியராக ஆக்கியிருக்காரு. அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கு தமிழ் கற்றுத்தந்தார். அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். பெர்சிவரல் பாதிரியார் வந்து என்ன செய்கிறாரு, இவரை இவரோட நியூஸ் பேப்பருக்கே ஆசிரியராக வந்து நியமிக்கிறாரு. அந்த டைமில் ஆங்கிலேயர்கள் நிறையா பேர் இவர்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ் வந்து கற்றுக்கிட்டாங்க. இது தவிர்த்து சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைவர் தான் தாமோதரனார். அதுக்கப்புறம் பிஎல் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெறாரு. இந்த பிஎல் தேர்வு எழுதினதுக்கப்புறமா அது ரிலேட்டடாகவே கும்பகோணத்தில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றினார். வழக்கறிஞராக பணியாற்றிக்கிட்டு இருந்த இந்த தாமோதரன் அவர்கள் 1884 வருஷம் புதுக்கோட்டை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் டீச்சராக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு நிறையா தமிழ் சொல்லித்தராரு. ஒரு காலேஜில் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, பிஎல் படித்து வழக்கறிஞராகி ஃபைனலாக வந்து ஒரு ஜட்ஜாகவும் ஆனார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமை ஆற்றினார். எந்த வேலை செஞ்சாலும் இது நம்மளோட சொந்த வேலை அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லா வேலையுமே செஞ்சுருக்காரு அப்படின்றத நமக்கு பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நமக்கு சிவை தாமோதரனாரை பற்றின செய்திகள் வந்து புக் ரிலேட்டடாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இவர் இந்த பகுதியில் இருந்து நமக்கு அஞ்சு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த அஞ்சையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று, மாநில கல்லூரி புணர்ச்சி விதி கூறுக. மாநில கல்லூரி புணர்ச்சி விதி கூறுக. எப்படி நம்ம பிரிக்கலாம் மாநில கல்லூரியை, மாநிலம் கூட்டல் கல்லூரி, மாநிலம் கூட்டல் கல்லூரி. இங்கே மவ்வீறு ஒற்றொழிந்து, அதாவது மாநிலம் அப்படின்றதுல இந்த இம்முன்னு இருக்கக்கூடிய அந்த ஒற்று ஒளிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மை இக்கினமாக திரிபவும் ஆகும். என்ன இருக்குது, இம்மு ஒளிஞ்சிருச்சு, இம்மு வந்து போயிட்டு மாநில ப்ளஸ் கல்லூரின்னு வந்திருக்கும். மாநில ப்ளஸ் கல்லூரி, இப்போ கசதப்ப வந்துச்சுன்னா என்ன வரும், அது வந்து மிகுமா, அந்த இலக்கணப்படி என்ன செய்யுது அப்படின்னா, இங்கே வந்து புணர்ந்திருக்கு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆசிரியர் ஆக்கினார் இதன் பகுதி என்னன்னு கேட்குறாங்க. ஆசிரியர் ஆக்கினார் பகுதி, விதிகுதி, சந்தி, சாரியை நம்ம பிரிப்போம்ல, இதோட பகுதி என்ன அப்படின்னா, ஆசிரியர் ஆக்கு, ஆசிரியர் ஆக்கு அப்படின்றதான் இதோட பகுதி. ஆசிரியர் ஆக்கினார் அப்படின்றதுல ஆசிரியர் ஆக்கு அப்படின்றதான் இதோட பகுதி. நெக்ஸ்ட்டு, சிறு சிறு தொடர்களாக மாற்றி எழுதுக. தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டு, கலித்தொகை, வீரச்சொலியம் உள்ளிட்ட நூல்களையும் பதிப்பித்து, கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்னு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு ஷார்ட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டார், தாமோதரனார் கலித்தொகை, வீரச்சொலியம் உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்தார், நெக்ஸ்ட்டு தாமோதரனார் கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை வந்து என்ன செஞ்சிருக்காரு, பதிப்பிச்சாரு. கலித்தொகை, வீரச்சோழியம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் சேனாவரையார் எழுதின அந்த உரை, இறையனார் அகப்பொருள், இது எல்லாத்தையுமே அவர் பதிப்பிச்சு வெளியிட்டார். இவர் எழுதின நூல்னால் என்னென்னது, நமக்கு மூணு நூல் கொடுத்துருப்பாங்க, கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், இந்த நூல்களை எழுதியுள்ளார்.
நெக்ஸ்ட்டு பெரும்புகழ் இலக்கண குறிப்பு தருக. பெரும்புகழ் அப்படின்னா பண்புத்தொகை. எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் புகழ், பெருமை கூட்டல் புகழ். அப்போ இது வந்து பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு கல்லூரி, உயர்நீதிமன்றம், வரலாறு, பணி ஆகியவற்றிற்கு பொருத்தமான ஆங்கில சொற்களை எழுதுக. கல்லூரி அப்படின்னா காலேஜ், கல்லூரி அப்படின்னா காலேஜ். உயர்நீதிமன்றம் அப்படின்னா ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம்னா ஹைகோர்ட். வரலாறு அப்படின்னா ஹிஸ்ட்ரி, வரலாறுனா ஹிஸ்ட்ரி. பணி அப்படின்னா ஒர்க் அல்லது ஜாப், ஒர்க் அல்லது ஜாப். இதுதான் வந்து சிவை தாமோதரனரை பற்றி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. என்னென்ன செஞ்சுருக்காங்க? இங்கே இப்போ போட்டிருக்காங்க குமரனை பற்றி இத்து தெரிந்து கொள்ள வேண்டுமா. அந்த இடத்துல இக்கை வந்து எடுத்து விட்டுருக்காங்க. இக்கை எடுத்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். இங்கே வருகை தாருங்கள், இங்கே வந்து நம்ம இத்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்து விடணும். வருகை தாருங்கள். என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. வீட்டிற்கு பக்கத்து இப்பு சேர்க்கணும். வீடு தான் குமரனது வீடு. நெக்ஸ்ட்டு அனைத்து துறைகளிலும் ஆண்களை போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். அனைத்து துறைகளிலும், அனைத்து துறைகளிலும் ஆண்களை போலவே, இதில் இப்போ எடுக்கணும், இங்கே இப்போ போடணும், பெண்களும் அரசு பணியை, அரசு பணியை பெற வேண்டும். நெக்ஸ்ட்டு கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நன்மை தீமைகளை புரிந்து பேசுபவர். இதுக்கு என்ன ஆன்சரும்? கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நன்மை, இந்த இடத்துல இத்து வந்து எடுக்கணும், நன்மை தீமைகளை இந்த இடத்துல இப்பு போடணும், இப்பு, புரிந்து பேசுபவர். நெக்ஸ்ட்டு தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்க்கலாம். தமிழர் ஆற்று தண்ணீரை இப்பு போடணும், ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து இச்சு போடணும், சேமித்து கால்வாய்க்கு போடணும், கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். நெக்ஸ்ட்டு சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்கையை நிலைநாட்டச் செய்தனர். இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும்? சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவையை புரிந்து, இந்த இடத்துல இப்போ இருக்கல, அதை எடுத்து விடணும், சேவையை புரிந்து கொள்கையை நிலைநாட்டச் செய்தனர். இச்சு வந்து இந்த இடத்துல வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு தமிழாக்கம் தருக. எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டு. கல்வி ஓர் ஆற்றல் வாய்ந்த கருவி, அதை கொண்டு உலகை மாற்றலாம். கல்வி ஓர் ஆற்றல் வாய்ந்த கருவி, அதை கொண்டு உலகை மாற்றலாம். நெக்ஸ்ட்டு லுக்கிங் அட் பியூட்டி இன் தி வேர்ல்டு இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபையிங் தி மைண்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கை அழகை ரசிப்பது மனதை தூய்மைப்படுத்துவதற்கான முதல் படியாகும். நெக்ஸ்ட்டு கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள், பீப்புள் மேக் கல்ச்சர். கலாச்சாரம் மக்களை உருவாக்கவில்லை, மக்கள் கலாச்சாரத்தை உருவாக்குகிறார்கள். இதுக்குரிய ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு எ பீப்புள் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தியர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் இஸ் லைக் அ ட்ரீ வித்தவுட் ரூட்ஸ். இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, மக்கள் கடந்த கால வரலாறு மற்றும் கலாச்சார அறிவில்லாமல் இருப்பது வேறில்லாத மரத்திற்கு ஒப்பாகும். நெக்ஸ்ட்டு எ நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் தி ஹார்ட்ஸ் அண்ட் இன் தி சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள். ஒரு நாட்டின் கலாச்சாரம் அந்த மக்களின் மனதிலும் ஆன்மாவிலும் இருக்கிறது. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். தமிழாக்கம் தருக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாலை மாற்று பார்க்கணும். மாலை மாற்று சித்திரக்கவி வகைகளுள் எளிமையானது. மாலை பூக்களால் வரிசையாக தொடுத்தது. மாலையின் தொடுக்கத்தில் உள்ள இரண்டு முனைகளிலிருந்து கீழ் நோக்கினாலும் மாலையின் முடிவாக உள்ள ஒரு முனையிலிருந்து மேல் நோக்கி சென்றாலும் அம்மாலை ஒரே தன்மை உடையதாக தோன்றும். அதுபோல ஒரு பாடலை முதலிலிருந்து நோக்கினாலும் முடிவிலிருந்து நோக்கினாலும் அதே எழுத்துக்கள் அமைந்த பாடலாக மாலை மாற்று அமையும். ஆங்கிலத்தில் பிளைன்ட்ரோம் என்னும் வடிவமும் இத்தகையது என்று ஒருவாறு கூறலாம். இதில் நம்ம படிக்க வேண்டியது பிளைன்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிக்கணும். பிளைன்ட்ரோம் அப்படின்றது மாலை மாற்று. இப்போ பாருங்களே, இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பாப்பா வா நீ தேரு வருதே, பாப்பா நீ வா தேரு வருதே, பாப்பா தேரு வருதே நீ வா பாப்பா, தேரு வருதே நீ பா நீ வா பாப்பா.
இப்போ நம்ம பின்னாடி இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கு. தேரு வருதே நீ வா பாப்பா, பாப்பா வா நீ தேரு வருதே அப்படின்ற இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மாலை மாற்று. மேலேருந்து பார்த்தாலும் கீழேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த சைடு பாருங்களேன், பாப்பா வாணி தேரு வருதே. அதே மாதிரி இங்கிட்டு இருந்து பாருங்க, பாப்பா வா தேரு வருதே. இப்போ மேலேருந்து பாருங்களேன், தேரு வருதே தேரு வருதே பாப்பா நீ வா அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழேருந்து பார்த்தாலும் மேலேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்க தான் மாலை மாற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்றத நம்ம படித்து வச்சுக்கிட்டா போதும். பிளைண்ட்ரோம் அப்படின்றத ஆங்கிலத்தில் அதுக்குரிய வேர்டு. நெக்ஸ்ட் நம்ம 1 மார்க் என்ன படிக்கணும் அப்படின்னா கலைச்சொற்கள் அறிவோம் படிக்கணும். இனக்குழு, இனக்குழு அப்படின்னா ஏத்னிக் குரூப் அல்லது எத்னிக் குரூப். நெக்ஸ்ட்டு புவிச்சூழல், எர்த்தி என்விராய்மெண்ட். புவிச்சூழல் அப்படின்றது எர்த்தி என்விராய்மெண்ட். வேர்ச்சொல் அகராதி, எத்மாலஜிக்கல் டிக்ஸ்னரி. முன்னொட்டு, ப்ரிஃபிக்ஸ் பின்னொட்டு, சஃபிக்ஸ் பண்பாட்டு கூறுகள், கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் வந்து என்னென்னா நிறையா வந்து ஆராய்ச்சி செய்கிறாரு, அல்லது பாலா வந்து நிறையா ஆராய்ச்சி செய்கிறாரு. பாலா படையெடுத்தாருன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிந்துவெளி அப்படின்னு தமிழில் ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா அது வந்து பாலா பாலகிருஷ்ணன். காவடி சிந்து அண்ணாமலையார், காவடி அண்ணாமலையார், சிந்துவோட அண்ணே. அப்போ சிந்துவுக்கு அண்ணே இருக்காங்க, அவங்க காவடி தூக்குறாங்க. காவடி சிந்தோட ஆசிரியர் அண்ணாமலையார். வாடிவாசல் சிசு செல்லப்பா, செல்லம்மா நம்ம எப்படி சொல்லுவோம், வாடி செல்லம் அப்படின்னு குழந்தைய கூப்பிடுவோம்ல, அப்போ வாடி வாசல்னா செல்லப்பா. எழுத்து இதழ் தொகுப்பு, எழுத்து இதழோட ஆசிரியர் செல்லப்பா, அதோட தொகுப்பு ஆசிரியர் சச்சிதானந்தன், கியா சச்சிதானந்தன். எழுத்து இதழோட ஆசிரியர் செல்லப்பா, அதோட தொகுப்பு ஆசிரியர் யாருன்னா சச்சிதானந்தன். இவ்வளோதான் நமக்கு படிக்க வேண்டிய 1 மார்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.